நிவேதனம்: பகவானுக்கு காட்டிவிட்டு சாப்பிட வேண்டும் என்பது முக்கியம். வேறே பூஜை என்று பெரிசாக பண்ணாவிட்டாலும் நமக்கு கையை கொடுத்து அந்த கையாலேயே சமைத்து கொள்ளணும் என்ற புத்தியை கொடுத்து ஸ்வயம் பாகம் பண்ணி கொள்ள வைத்தவனுக்கு அதை காட்டி நிவேதனமாக்கி அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் தோஷத்தையும் போக்கிவிட வேண்டும். தெலுங்கு தேசத்தில் 1000 பேர் சமாராதனை என்று உட்கார்ந்தாலும் பிராணாகுதி பண்ணுவதற்கு முன்னாடி ஒவ்வொருத்தனும் இஷ்ட தெய்வத்தை நினைத்து சுவாமி நைவேத்தியம் பண்ணித்தான் சாப்பிடுவான். வேறே மூர்த்தி விக்கிரகம் இல்லாவிட்டாலும் பிரத்யக்ஷ பகவானாய் இருக்கிற சூரியனுக்காவது நைவேத்தியம் செய்யணும். அம்மா சமைக்கிறாள், சம்சாரம் சமைக்கிறாள் என்பதால் புருஷர்கள் சமைக்க தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அப்புறம் எங்கேயாவது தனியாக வெளியே போயிருக்கும் போது அல்லது வீட்டிலேயே அவர்களுக்கு அசந்தர்ப்பமாகிற போது கண்டதை தின்பதான கெட்ட பழக்கம் வந்துவிடுகிறது. ஸ்வயம் பாக்கம் தெரிந்து தானே பண்ணிக்கொள்வது என்று கொஞ்ச நாள் பழகிவிட்டால் அப்புறம் பிரத்தியார் சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது. கெடுதலான சாப்பாட்டு கிட்டேயே போக தோன்றாது. நாமே பண்ணி சாப்பிடுவதில் ஒரு ப்ரைடே பெருமிதமே உண்டாகிவிடும். இப்போது நாக்கு எப்படி கண்டதற்கு பறக்கிறதோ அத்தனை கத்தனை சத்வ பதார்த்தங்களை தவிர மற்றதை நினைக்கவே நினைக்காது.